शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। என்ன திடீர்னு? என்னமோ முதல் முறையா பஞ்ச மாதிரி பேசுற? இல்ல சார் பார்த்துட்டார்னா இதென்ன முதல் தடவையா சொல்ல? வாங்கம்மா. நினைச்சியா? நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு பேசுறீங்க. ராஜ் ரொம்ப அப்பாவீங்க, அத சொல்லுங்க. அண்ணா, அண்ணி சொல்றது சரிதான். அவரால அப்படி எல்லாம் செய்யறத பத்தி யோசிக்க கூட முடியாது. ப்ளீஸ் அவரை விட்டு. நீங்க யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவனை என்ன பண்ணிருப்பா? வேண்டாம், அவனை விட்டுடுப்பா. அவன் அந்த மாதிரி பையன் இல்ல. அவனை விட்டுடு. அம்மா, இப்ப நீங்க சொன்னதுனால நான் அவனை விடுறேன். இதுக்கு மேல எக்கு தப்பா ஏதாவது பண்ண பொண்ணே போட்டுருவேன். ஹாய் பேபி, எப்படி இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என்னோட டான்ஸ் டீச்சர் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க இங்கே வராரு. ஃபைனலி என்னோட கனவு இன்னைக்கு நிஜமாக போகுது. நீ வேணா பாரு, என்ன கூடிய சீக்கிரம் நீ டிவில பாக்க போற. நானும் அதனாலதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ என்னை எப்ப பாக்க வர? சரி, என்னோட ப்ராஜெக்ட் இப்பதான் ஆரம்பிச்சிருக்க, என்னால நடுவுல விட்டுட்டு வர முடியாது. 6 மாசத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பா வரேன். 6 மாசமா? அதுக்குள்ள நான் டான்ஸ்ல ட்ராஃபியே ஜெயிச்சிருவேன். அப்படினா வாழ்த்து தெரிவிக்க கண்டிப்பா வந்துதானே ஆகணும். அது வேணா பண்ணிக்கலாம். பாய். எனக்காக இவ்வளவு அடி வாங்கியிருக்க? என்ன அந்த அளவுக்கு நேசிக்கிறியா? சரி, நீ என்ன பார்த்துட்டு இருந்த? ஒண்ணு இல்ல. சொல்லுங்கறல்ல. நான் பார்க்கணும்னு நினைச்சு பார்க்கல. உன்னோட முந்தான கொஞ்சம் நகந்தப்போ. அது சரி, அப்ப தெளிவா பார்க்க முடியலல்ல. அத்தை, நீங்க ராத்திரி சாப்பிட்ற மெடிசன் காலி அடிச்சு நான் அப்புறம் வாங்கிட்டு வரேன். அப்படி உங்க கால் வலிக்கு என்னையும் வாங்கிடுறேன். இப்படி ஒரு மருமகன் என் கூட இருக்கும் போது எனக்கு எந்த குறையும் இல்லம்மா. அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த குறையே தெரியல. எனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்ற குறையே போச்சு. கடவுள் எப்பவும் என் குழந்தைங்களை இப்படியே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். சரிங்க, போய் பாருமா யார் வந்திருக்காங்கன்னு. நீங்க யாரு? அது வந்து ஜியா. ஜியாவா?
வாங்க வாங்க உள்ள வாங்க. சொல்லுங்க அண்ணி. அண்ணி, இவர் என்னோட டான்ஸ் டீச்சர். ஓ அப்படியா சார். இவங்க என்னோட மாமியார், இவங்க என்னோட அண்ணி. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. ஜியா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நிமிஷம், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதை என்கிட்ட கொடு, நீ போய் வேற வேலை இருந்தா பாரு, போ. ஹாய். எடுத்துக்கோ. நிஜமா சொல்லணும்னா நீங்க எங்களை எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அப்புறம் இன்னைக்கு கிளைமேட் வேற ரொம்ப சூடா இருக்கு. நீங்க நிஜமா ரொம்ப நல்லா டான்ஸ் பண்றீங்க. அப்புறம் உங்க பாடி கூட ரொம்ப ஃபிட்டா இருக்கு. நான் உங்களோட ஃபேன் ஆயிட்டேன் சார். பை தி வே, தேங்க் யூ சோ மச். நான் டான்ஸ் ஆடுறதுனால தான் ஃபிட்டா இருக்கேன். இவங்களும் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. என்ன பண்ற? அது வீட்ல ஆள் இருக்கும்போது அத்தை தூங்கிட்டு இருக்காங்க, ஜியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குறீங்க? பிடிக்கலையா? ரொம்ப அழகா இருக்க. பிரச்சனையே அதான். அது இந்த அளவுக்கு அலங்காரம் தேவையே இல்லையே. யாராவது உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பான். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. உன்னை வேற யாராவது பாக்குறாங்கன்னா எனக்கு பத்திக்கிட்டு வரும். நீ எனக்கு மட்டும்தான். போ, சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு வா போதும். வீட்டில் இருக்கிற மாதிரியே வா. போலாமா?